Hi friends, Assalamu alaikum. Welcome to Time Pass Tamil. Today, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா children's-க்கு ரொம்பவே ஃபேவரான crispy-ஆன குர்குரே எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம கடையில வாங்குனா கூட அது கெமிக்கல்ஸ். அது எப்படி பண்றாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த கொரோனா டேஸ்ல அது நம்ம வாங்கி சாப்பிடுறது நமக்கு சேஃப் கூட இல்ல. சோ வீட்லயே ரொம்ப சிம்பிளான முறையில ரொம்ப crispy-ஆன குர்குரே அதுவும் vegetables யூஸ் பண்ணி இந்த ஹோம்மேட் குர்குரே வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹெல்தியானதும் கூட. பிள்ளைங்க ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கோட டிப்ஸை நான் வீடியோவோட இடையில தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம்மேட் குர்குரே பண்ணுறதுக்கு 100 கிராம் உருளைக்கிழங்கு, 100 கிராம் கேரட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் எடுக்கணும். அப்புறமா கரம் மசாலா, சிக்கன் 65, மஞ்சள் பொடி, சீரகப்பொடி, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் தண்ணி ஊற்றி அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிச்சு எடுத்தாச்சு. எடுத்ததப்புறமா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் கட் பண்ணிவிட்டு இந்த தோலையும் சீவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குலையும் தோலை சீவி எடுத்துக்கோங்க. ஒரு ஜார் எடுத்து அதில் நம்ம அவிச்சு வச்சுருந்த கேரட்டையும் பொட்டேட்டோவையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பீசஸாக ரெண்டையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கூட மஞ்சள் பொடி, சிக்கன் 65 பொடி, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சீரகப்பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவை மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. 1/2 டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ அது கெட்டியாகிறதுக்கு அப்புறம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு தான் நம்ம பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக தான் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கெட்டியான பதத்தில் இருக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்ல முறுக்குக்கு நம்ம எப்படி மாவை வந்து இது பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பால் கவரை இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி அதில் இந்த மிக்சரை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 10 ரூபாய் பால் கவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1/2 லிட்டர் கிடைச்சாலும் நீங்கள் அதுலேயுமே பண்ணலாம். இதை நல்லா ஃபிட் பண்ணி, லப்பரை வச்சு ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்னரில் உங்களுக்கு எவ்வளோ ஹோல் தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பிழிஞ்சு விடுங்க. அப்படி பண்ணும்போது இடையிடையில் சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க.
ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான குர்குரே ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா ப்ரௌனிஷாக இந்த கலர்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம், பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஈஸியான வித்தின் 10 மினிட்ஸில் கிறிஸ்பியான குர்குரே ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் மேகி பவுடர் இருந்தால் நீங்கள் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே லைட்டாக தூவி விட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இதை பண்ணுறதுக்கு வித்தின் 10 மினிட்ஸ் போதும், ரொம்பவே ஈஸியும் கூட, அப்புறமா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் ஹோம்மேடில் பண்ண குர்குரே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்கு. இப்படி சூப்பரான குர்குரையை நீங்கள் உங்கள் வீட்லேயும் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இவன் டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வர சொல்லலன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கான டிப்ஸ் இதோ. நம்ம வீட்டில் எல்லாருமே பொதுவாக சப்பாத்தி மாவு பிசைவோம். அப்படி சப்பாத்தி மாவு பிசையும்போது எல்லாருக்குமே அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்காது. அப்படி உங்களுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் சுடு தண்ணியில் சப்பாத்தி மாவை பிணையலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை அது கூட ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ்லாம் அப்கமிங் வீடியோஸில் நிறையவே இருக்குது. ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.